ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெசின் பிக்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, அது எது எதுக்கு யூஸ் ஆகுன்றதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய பேர் கேட்டது இந்த மெட்டாலிக் பவுடர் பற்றி. மெட்டாலிக் பவுடர் இது என்னென்ன நேம்னா, மெட்டாலிக் பவுடர் சொல்லுவாங்க, மைக்கா பவுடர் சொல்லுவாங்க, இல்லை பேர்ல் பவுடர், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாக் பிக்மெண்ட் சொல்லுவாங்க. ஒபாக் பிக்மெண்ட் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது, இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா பின்னாடி என்ன இருக்குன்ட்டு நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் கோல்டு மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன், அப்போ புரியும். இந்த அந்த மாதிரி பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாமல் டார்க் சர்ஃபேஸாக மாற்றுறதுக்காக இது ஒபாக் பிக்மெண்ட்டு. ஒபாக்னாலே அதுதான் மீனிங்கு, பின்னாடி இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக, இப்போ ஒபாக் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது, அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க, இது ஒபாக் பிக்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்மில் லிக்விட் பிக்மெண்ட் வரும். இதோ இந்த மாதிரி இருக்கும் லிக்விட். இது நம்ம ஒரு ட்ராப் போட்டாலே நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இதுவும் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக பின்னாடி என்ன இருக்குன்றது, இப்போ பிங்க் எடுத்தோம்னா, இப்போ கிளாஸ் ஃபினிஷில் பிங்க் ஆட் பண்ணால் பிங்க் கலர் கிளாஸ் மாதிரி கிடைக்கலாம், அந்த மாதிரி எஃபெக்ட் என்னென்னா நம்ம இந்த மாதிரி லிக்விட் ஃபார்ம் போய்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோஹால் இங்க் சொல்லுவாங்க. நான் இது நிறைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணதில்லை, ஆல்கோஹால் இங்க் இந்த ஒரு கலர் மட்டும் என்கிட்ட இருக்குது. இது என்னென்னா நம்ம இப்போ ரெசின் ஊற்றிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஊற்றிட்டு இது நம்ம ஒரு ரெண்டு மூணு இது கொடுத்தோன்னா அது ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும், அந்த எஃபெக்ட்டுக்காக இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க, இது ஆல்கோஹால் இங்க்கு. இப்போ இதில் ஒன்று ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ இந்த லிக்விட் ஃபார்மும் இதுவும் நம்ம யூஸ் பண்ணோன்னா நல்லா டார்க் கலர் கிடைக்கும், பட் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் வேணும்னா இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குது, என்னென்ன எது எதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் ரெசின் மிக்சர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2:1 ரேஷியோவில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இது பபுள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதோட வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக ரெசின் எடுத்துருக்கேன் நான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம மெட்டாலிக் பவுடர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மெட்டாலிக் பவுடர் கொஞ்சமாக நம்ம எந்த பிக்மெண்ட்ஸுமே, இப்போ ரெசின் பிக்மெண்ட் நம்ம எது எடுத்தாலுமே இவ்வளோ போதும், ஒரு பிஞ்ச் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அதே தான், நம்ம ரொம்ப யூஸ் பண்ணனாலும் அதே கலர் தான் இருக்கும், நம்மளுக்கு கம்மியாக யூஸ் பண்ணாலும் அதே கலர் தான் இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய போடணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஒரு மோல்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இது டிரான்ஸ்பரண்ட்டாக வரேன்னு சொன்னேன்ல, இந்த மெட்டாலிக் பவுடரு நான் இப்போ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கனால இது டிரான்ஸ்பரண்ட் ரிசல்ட் கொடுக்காது, நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கும். இப்போ ஒபாக் பிக்மெண்ட்டும் இவ்வளோ தான், எல்லாமே ரொம்ப பிஞ்ச் அளவு தானே. இப்போ இந்த குவான்டிட்டிக்கு இது ரொம்பவே அதிகம் தான் இந்த பிஞ்சே. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நம்ம மிக்சர் ரெசின் மிக்சர் வச்சுருந்தாலே இந்த பிஞ்ச் அளவுக்கே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால் நான் இவ்வளோண்டு குவான்டிட்டி ரெசினுக்கு நான் இப்போ நிறைய தான் எடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப டார்க்காக பெயிண்ட் மாதிரி ஆயிருக்கும். இப்போ நான் இப்போ ரெண்டு இது மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ இது நம்மளுக்கு லைட் கலராக தான் இருக்குது. இந்த பிங்க்கு எனக்கு வேறு கலர் கிடைக்கல, ஸோ தட் எனக்கு டார்க் பிங்க் வேணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி லிக்விடும் நான் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா, ஒரு ட்ராப் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா இது கலர் கொஞ்சம் நம்மளுக்கு கேட்ட நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டார்க் கலர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க், அதுக்காக நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துப்பேன், சில ப்ராஜெக்ட்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம ரெண்டு கலர் இப்படி யூஸ் பண்ணோன்னா கூட பண்ணிக்கலாம். இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக சூப்பராக இருக்குது பாருங்கள், பேபி பிங்க் சொல்லுவாங்களே அந்த கலரில் வந்திருக்கு.
நான் இன்னும் கொஞ்சம் ரெசின் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ லிக்விட் பிக்மெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே நம்மளுக்கு ஒரு ட்ராப் போதும். உங்களுக்கு கரெக்டாக ஒரு ட்ராப் தான், இதுவே அதிகம் தான். இந்த லிக்விட் பிக்மெண்ட் யூஸ் பண்ணும்போது அது அழகாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதை ஒரு எஃபெக்டாகவே நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் நம்ம மோல்டில் டைரெக்டாக நம்ம ரெசின் ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் நம்ம கொடுத்தோன்னா அது வேறு மாதிரி எஃபெக்ட், அது ஃப்ளவர் ஷேப்பில் அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுக்கும். தென் நம்ம இப்போ ஆல்கஹால் இங்க் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த ஃப்ளார் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ ஒரு ட்ராப் ஊற்றலாம், அது எப்படி நம்மளுக்கு எஃபெக்ட் மாறுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மோல்ல நான் டிரான்ஸ்பரண்ட் ரெசின் யூஸ் இருக்கேன். இப்போ ஆல்கஹால் இங்க் எடுத்துருக்கேன். அப்படியே நம்மளுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும், பார்க்குறீங்களா? இன்னொரு ட்ராப் இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல்கஹால் இன்க்ரீஸ். இப்போ இதை இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்டர் கொடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ளார் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ குட்டி சர்ஃபேஸ்னால எனக்கு அந்தளவுக்கு கிடைக்குமான்னு தெரில, பட் நீங்கள் இப்போ பெருசாக பண்ணும் போதெல்லாம் இதை நம்ம சர்க்கிள் மாதிரி கொடுத்தோம்னா அது ஃப்ளார் எஃபெக்டில் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆல்கஹால் இன்க். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒப்பாக் பிக்மெண்ட்டும் மெட்டாலிக் பவுடரும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நான் சில ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவேன். இங்கே எனக்கு ஒப்பாக் சர்ஃபேஸ் வேணும், பட் எனக்கு கொஞ்சம் ஷைனிங்காகவும் வேணும்ன்னும் போது நான் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு இப்போ நான் கொஞ்சம் ரெசின் எடுத்திருக்கேன், அதில் ஒயிட் கலர் ஒப்பாக் பிக்மெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு ட்ராப் போதும் நம்மளுக்கு. இது ஒயிட் கலர் மெட்டாலிக் பவுடரு, இதுவும் ஒரு ட்ராப் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் போதும், இவ்வளோ போதும். இதுவே மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் அது கொஞ்சம் ஷைனிங்காக வரும் நம்மளுக்கு. இப்போ ஷைனிங் எஃபெக்டும் வேணும், ஒப்பாக் சர்ஃபேஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்கஹால் இது பண்ணவங்க நம்ம அதில் சைடில் சும்மா டிசைன்காக நான் இப்படி ஒரு ஐட்டம் பார்த்துக்கிறேன். இதில் ரிமைனிங் எடுக்கிறது நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், டிசைன் அது எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக. அவ்வளோதான், இது ட்ரை ஆகிட்டோன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு என்னென்ன இது என்ன மாதிரி வந்திருக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்ட்டு நம்ம ட்ரை ஆகிட்டோன்னு பார்க்கலாம். இப்போ இதை நான் 12 hours ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ட்ரை ஆனதும் நம்ம எல்லாத்தையும் டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன பிக்மெண்ட் என்னென்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒபாக் பிக்மெண்ட் பண்ணோம்ல, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இது நான் சொன்ன மாதிரி நல்லா உங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் தெரியாமல் நல்லா டார்க் பிக்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் கலர்ஸுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. நான் இந்த கலரும் நம்ம யூஸ் பண்ண கலர் கூட பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ரெண்டுமே எக்ஸாக்ட் சேம் கலர் வருது. நம்ம ரெசின் பிக்மெண்ட் யூஸ் பண்ணும் போது கலரை நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகாது, எக்ஸாக்ட் கலர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா லிக்விட் கலரும் நம்ம ஒபாக் பிக்மெண்ட் ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணோம். இது நம்ம ட்ரை ஆகிட்டோன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கல, ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ரெசின் நம்ம ஆட் பண்ணனால அந்த பிங்கி ஷேட் நம்மளுக்கு கிடைக்கல. ஓரளவுக்கு லைட்டாக தான் பிங்கி ஷேட், அதோட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதே தவிர ரொம்ப எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. இதுவே நீங்கள் 2-3 ட்ராப் லிக்விட் பிக்மெண்ட் ஊற்றியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டாலிக் பவுடரில் நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஷைனிங் எஃபெக்டாக தான் நம்ம மெட்டாலிக் பவுடர் யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா ஷைனிங்காக இருக்குது நம்மளுக்கு, கலர்லேயுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த மெட்டாலிக் பவுடர் எப்பயுமே நம்ம ஷைனிங் பர்பஸ்க்காக தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிக்விட் பிக்மெண்ட்டு,
நான் சொன்னேன்ல உங்களுக்கு பிங்கிஷ் கிளாஸ் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும்னு சொன்னேன்ல, அதுதான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக பின்னாடி இருக்கிறது தெரியும், பட் உங்களுக்கு அந்த பிங்கிஷ் ஷேடும் இருக்கும். நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த ஷேடும் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு லிக்விட் கலர் யூஸ் பண்ணுறது. இப்போ லிக்விட் கலர் யூஸ் பண்ணும் போது அந்த மாதிரி தான் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லிக்விட் பிக்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஆல்கஹால் இங்க் யூஸ் பண்ணி பண்ணோம்ல, அதுதான் பார்க்கணும். இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எஃபெக்ட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இது நம்மளுக்கு சின்ன சர்ஃபேஸ்னால இந்த மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய சர்ஃபேஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்ற மாதிரினா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த எஃபெக்ட்டு. கலர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. நம்ம ராயல் ப்ளூ தான் யூஸ் பண்ணோம், அதே ராயல் ப்ளூவில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆஸ் ஆஃப் மை நாலேஜ் நான் உங்களுக்கு என்னென்ன பிக்மெண்ட் என்னென்னத்துக்கு யூஸ் பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் பிக்மெண்ட் எது, அண்ட் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற பிக்மெண்ட்டை பற்றியும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.